பௌர்ணமி நாளான அன்று தையடியிலே சட்டவிரோதமாக இன அழிப்பு இராணுவத்தினருக்காக அந்த இராணுவத்தினராலேயே தமிழ் மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்து அமைக்கப்பட்டிருக்கிற திச ரஜமகா விஹாரை கட்டுமானத்தை அகற்றி அந்த காணிகளை தமிழ் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்கின்ற போராட்டம் இன்றைய தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த மே மாதம் தொடக்கம் 8 மாதங்களாக இந்த பௌர்ணமி நாட்களிலும் விசேடமான நாட்களிலும் இந்த சட்டவிரோத விகாரையினுடைய செயல்பாடுகளை நெருக்கடிக்குள் தள்ளி அந்த சட்டவிரோத விகாரியை அகற்றி எங்களுடைய மக்களுடைய காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போருக்கு பிற்பாடு இலங்கை அரசு தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொடுப்பதாக உலகத்திற்கு காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே வடக்கு கிழக்கை மிக வேகமாக சிங்களமயப்படுத்துகின்ற பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகளை தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு போன்ற இடங்களிலே தமிழ் மக்களுடைய இந்த பொருளாதாரத்தை அழித்து விவசாயம் கால்நடை உற்பத்தி பொருளாதாரத்தை அழித்து அந்த நிலங்களை கபலீகரம் செய்து சிங்கள பௌத்தர்களை குடியேற்றுகின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறம் ஏனைய மாவட்டங்களிலும் எவ்வாறான சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் திட்டமிட்டு மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயல்பாடுகளுக்கு வடக்கு கிழக்கிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசோடு இருக்கிற டக்ளஸ் சிவானந்தா, அங்கஜன் ராமநாதன், பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் அமைச்சு பதவிகளை அல்லது அரசு பரக்கத்தில் இருந்து கொண்டு ஆதரவு வழங்குகின்ற அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசுக்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க கூப்பிடுவதற்கு முன்னதாகவே பேச்சுவார்த்தைகளுக்கு சென்று அவரோடு பேசுவதன் மூலம் அவர் பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார், அவர் ஒரு நம்பிக்கையுடைய தலைவர் என்று சர்வதேச சமூகத்திற்கு காட்டி அவருக்கு உலக நாடுகளிடமிருந்து தேவைப்படுகின்ற நிதியுதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ரணில் விக்ரமசிங்கவும் மிக தீவிரமாக இந்த சிங்கள பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய சூழலிலே எங்களுடைய மக்கள் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடினால் மட்டும்தான் இங்கே ஒரு இனப்பிரச்சினை இருக்கிறது, எங்களுடைய நிலங்கள் சிங்களமயமாக்கப்படுகிறது, பௌத்தமயமாக்கப்படுகிறது, இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இவை நிறுத்தப்படாமல் இலங்கைக்கு வழங்குகின்ற உதவிகள் தமிழர்களை முற்றாக அளித்தொழிப்பதற்கு துணை போகும், இதை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மக்கள் திரண்டு இதே தையடி மக்களுடைய சொந்த பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய பிரச்சனை. இதிலே கட்டப்படுகிற இந்த விகாரை என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே வருகின்ற புற்றுநோய் போன்றது. இது உடனடியாக அகற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழவே முடியாமல் முற்றாக அழித்தொழிக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படும். இதை தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன அழிப்பு செய்த இராணுவத்திற்கு தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக விகாரைகள் கட்டப்படுவது என்பதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று கந்தரோடியை சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்கள் அதை ஒரு பௌத்தத்தோடு தங்களுடைய பௌத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக அவர்கள் கூற முற்படுகிறார்கள். ஆனால் அங்கே தமிழ் பௌத்தம் இருந்ததாகத்தான் ஆய்வாளர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கடந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர், தொல்லியல் துறை சார்ந்த ஒரு பேராசிரியருடைய தலைமையிலே நடைபெற்ற அகழ்வாய்விலே, அதாவது வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆய்விலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2800 வருடங்களுக்கு முன்னர் அங்கே ஒரு நாகரிகமான ஒரு மனிதகுலம் வாழ்ந்திருக்கிறது, அங்கே ஒரு ராஜ்யம், ஒரு மிகவும் முன்னேறிய ஒரு ராஜ்யம் இருந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் அந்த ஆய்வின் மூலமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். புத்தபிரான் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னதாகவே அங்கே ஒரு மிக நாகரிகமான மனித குலமும் ஒரு ராஜ்யமும் அங்கே இருந்திருக்கிறது. ஆகவே இந்த அதிக ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு இனவரி பிடித்த தொல்பொருள் திணைக்களத்தை பயன்படுத்தி இந்த அனைத்து தொல்பொருள் சின்னங்களையும் தொல்பொருள் இடங்களையும் சிங்கள பௌத்தத்துக்குரியதாக மாற்றியமைக்கின்ற வரலாற்று திரிவுகளை இந்த அரசு உடனடியாக கைவிட வேண்டும். யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் இலங்கை அரசுக்கு இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கக்கூடாது, இந்தியாவும் இந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கக்கூடாது. இலங்கையிலே 35 வருடங்களுக்கு முன்னர் இனப்பிரிச்சியை தீர்க்கிறோம் என்று சொல்லி நுழைந்த இந்தியா இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் தன்னுடைய நலன்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று தமிழ் மக்களுடைய 35 வருடங்களாக தமிழர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய எந்த நலன்களும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்று இந்தியா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிற நிலையிலே இலங்கைக்கு வேண்டப்பட்ட உதவிகள் அனைத்தையும் கொடுத்து இலங்கையை தன்னுடைய சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களை ஆட்சியாளர்களை தன்னுடைய பக்கம் திருப்பி தன்னுடைய நலன்களை பேணுகின்ற செயல்பாடுகளுக்கு பிரதிவகாரமாக இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளுக்கு துணை போய்க் கொண்டிருக்கிறது. இந்த
பௌத்த பேரினவாத கட்டுமானங்களுக்கு என்று 100 கோடி வழங்கி இருப்பதாகவும் நாங்கள் அண்மையிலே ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். இந்த செயல்பாடுகளை இந்தியா நிறுத்தி தமிழர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது தொடர்ந்தும் இவ்வாறு செல்வதன் மூலம் ஒருபொழுதும் இந்தியா சிங்கள பேரினவாதிகளை இந்தியாவின் பக்கம் திருப்பிவிட முடியாது என்பதை இந்தியா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். போராடுவது மட்டும்தான் எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரே வழிமுறையாக இருக்க முடியும்.